வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம அம்மாச்சி சமையக்கட்டல பார்க்க போறது வெஜ் கிரீம் பாஸ்தா இன்னைக்கு அந்த டிஷ் தான் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேரட் பேபி corn garlic chili flakes pepper pasta fresh cream capsicum butter salt இதுதாங்க வெஜ் கிரீம் பாஸ்தா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் அடுப்புல இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதுல இது மாதிரி தண்ணி ஊத்திட்டு அதுல oil சேர்த்துக்கலாங்க oil சேர்த்துட்டு அதுல அந்த பாஸ்தாக்கு தேவையான salt சேர்த்துக்கலாங்க salt சேர்த்துட்டு தண்ணி boil ஆகணும்ங்க बॉयल ஆனதுக்கு அப்புறமா இந்த பாஸ்தாவை அதுல நம்ம போட்டுறலாங்க போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்குங்க ஒரு 10 to 15 minutes wait பண்ணலாங்க பாஸ்தா ரெடி ஆயிடும் இதோ பாருங்க இப்ப நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணா நல்லா சாஃப்ட்டா வந்திருச்சு பாருங்க இந்த மாதிரி குக்க ஆவணும் இப்போ நம்ம இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சூடாவட்டும் இப்போ நம்ம ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் போட்டு நல்லா உருகட்டும் உருகுனதுக்கு அப்புறமா இப்போ நான் chop பண்ணி வச்சிருக்க அந்த garlic-அ அதல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கின உடனே நான் கேரட்டை இந்த மாதிரி நல்லா ஃபைன் chop-ஆ பண்ணிருக்கேன் இந்தமாரி குட்டி குட்டியா chop பண்ண கேரட்ட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிருங்க இப்போ நான் வந்து பேபி corn நான் இந்த மாதிரி chop பண்ணிருக்கேன் குட்டி குட்டியா அந்த பேபி corn நல்லா chop பண்ணிருக்கேன் அத நல்லா fry பண்ணி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம capsicum அந்த கேப்சிகம் இந்த மாதிரி அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம 1 கப் ஃப்ரெஷ் கிரீம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வந்து chili flakes போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் வந்து இதோட pepper ஆட் பண்ணிக்கலாம் pepper powder இப்போ இதுக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இத mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம boil பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அத mix பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபுல்லா மிக்சர் அளவுக்கு mix பண்ணிக்கோங்க பாருங்க ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கு
சூப்பராக இருக்குங்க. நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான வெஜ் கிரீம் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.